அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இப்போ டிஎன்பிசி சொன்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஜனவரியில் ரெண்டு நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிட்டானுங்க. அதனால் அடுத்தடுத்த கட்டாயம் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இந்த கொரோனான்றது அவனுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, ஏன்னா அந்தளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை. அதனால் எல்லோரும் படிக்க ஆரம்பிங்க. நம்ம குரூப் ஃபோரில் டார்கெட் பண்ணி 25 கட்டாயம் எடுப்போம் அப்படின்ற மாதிரி டார்கெட் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் டெய்லி பார்த்துட்டு வரோம். 5 கொஸ்டின்ஸ் 6 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வரோம். நம்ம அடுத்தபடியே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று வந்து கூட்டு வட்டியில் ஒரு 8 கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம். இன்றைக்கி அடுத்தபடியே அசல் கண்டுபிடிக்கிற மாதிரியும் காலம் கண்டுபிடிக்கிற மாதிரியும் ஒரு 5 கேள்வி கொண்டு வந்திருக்கேன். இன்னும் நாளையோடு நம்ம கூட்டு வட்டியை முடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து அடுத்த வீடியோ கண்டினியூ நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க ஷார்ட்கட்டில் போய் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தால் டிஎன்பிசி போலீஸ் எக்ஸாம் போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? அது நிறையா இருக்கலாம், குறையாக இருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நான் மாற்றிக்கிறேன். ரைட். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 2028 மாறுகிறது எனில் அசல் யாது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ இந்த 2028 என்பது மொத்த தொகை அமௌண்ட்டு. ஸோ 2 ஆண்டுகளில் 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த அமௌண்ட்டாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனில் அசல் யாது அப்படின்னு கேட்குறாங்க. அசல்னா பிரின்சிபல் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா பி நம்மளுக்கு வேணும். அதனால் இந்த 20, 28 அப்படியே போடுறேன். ஓகேவா? அசல் வேணும்னா நம்ம தலைவர்கள் போடும் இல்லையா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 4% அப்படின்றதால ஸோ 100/104 இன்ட்டு 100/104 இதை சுருக்கிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? அசல் கிடச்சிடும். எப்படி சுருக்குற ஷார்ட்டாக சுருக்குறோம் பாருங்கள். ஸோ இதை 4 கேன்சல் பண்ணுறேன். 25 நாள் 100, 26 நாள் அதானே 4 இங்கே பாருங்கள். 25 நாள் 100, ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அதனால் 26 நாள் போகிறோம் அப்படின்னு. இங்கே பாருங்கள், 25 நாள் 100, 26 நாள் 104 அப்படின்னு கிடைக்குது. மறுபடியும் இதை 2 கேன்சல் பண்ணலாம். 13/2 26, இது 2 கேன்சல் பண்ணுறேன். 10/2 20, 1/2, ஸோ 4/2 8 அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. ஓகேவா? இதை மறுபடியும் 2 கேன்சல் பண்ணுறேன். 13/2 26 அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ 5/2 10 0 7/2 14 507 அதானே? இங்கே பாருங்கள், இங்கே என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 507 அப்படின்னு மேலே கிடைக்குது. இடையிலன்னு கீழே போட்டிருக்கேன். ஸோ இந்த 13/13 பெருக்குனா 169 கிடைக்கும். 13/13 பெருக்குனா 169. ஸோ இங்கே மேலே 507 இருக்குது, கீழே 169 இருக்குது. அது கூட ஒரு 25/25 இருக்குது. இதை சுருக்குனிங்கன்னா ஆன்சர் கிடச்சிருமா? எப்படி சுருக்கல அப்படின்னா, 169 அப்படியே 507 கேன்சல் பண்ண அப்படின்லாம் வேணே வேணாங்க. எத்தனை மடங்கு? 9 கூட எதை பிறகுனா 7 முடியணும்னு பாருங்கள். யூனிட் டிஜிட் மல்டிப்ளிகேஷனை பார்க்குறேன். 1/9 2/18 3/9 27 முடியுதா? அப்போ இது 1 மடங்கு, இது 3 மடங்கு தான் கட்டாயம் வரும். பாருங்கள், 16/3 48 169 3 பெருக்கி பாருங்கள், 507 வரும். ஸோ இது 1 மடங்கு, இது 3 மடங்கு. எப்படி போகிறோன்னு தெரிதான். ஸோ 9 கூட எந்த நம்பரை பெருக்குனா வர ஆன்சர் 7 முடியுது பாருங்கள். 1/9 9/2 18 3/9 27 முடியுதா? ஸோ 3 போட்டுட்டேன். அப்போ ஆன்சர் என்ன வரும்னா, 3 × 25 25 பிறகு என்ன வரும்? 625. இதை பெருக்கிட்டோம்னா ஆன்சர் கிடச்சிருங்க. இங்கே பாருங்கள், இங்கே பெருக்கிற பாருங்கள், 625 × 3 3 × 5 5 மீது 1 2 6 6 7 3 6 18. ஸோ 1875 என்பது தான் அசல் அப்படின்னு கிடச்சி போச்சு. ஸோ அசல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் இது மாதிரி சிரமப்பட்டு தான் போடணும். அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஒரு 4 கேள்வி தான் இருக்குது. ஓகேவா? நேற்று போட்டது தான் வந்து வட்டி கண்டுபிடிக்கிற மாதிரி கிட்டத்தட்ட 8 கேள்வி கிட்ட கேட்டிருந்தாங்க. அடுத்த பாருங்கள், இந்த கேள்வி 2 கேள்வி பாருங்கள். அடுத்தடுத்த 2 கேள்வி 3 கேள்வி கொஞ்சம் லைட்டாக மாற்றி ஒரு எடுத்துக்காட்டில் ஒரு சமம் புக் பேக்கில் ஒரு சமம் அப்படியே கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துமே போடுறேன். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் 10% வீதம் அதிகரிக்கிறது. தற்போதைய மக்கள் தொகை 26620 எனில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு முன் அந்த மக்கள் தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முன் அப்படின்னு கேட்டால் தலைவே போடணும் இல்லையா? அதாவது அசல் கண்டுபிடிக்கணும் அதானே? அப்போது 26620 போடுறேன். ஓகேவா? ஒரு 10% அதிகரிக்கிறது அப்படின்றதால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், 100/110 × 100/110 அப்படின்னு 3 வாட்டி போடுறேன். ஏன் 3 வாட்டி போடுறேன்னா, 3 ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு கேட்குறாங்க. முன்னுனா தலைவே போடணும், பின்னுனா அப்படியே 110/100 அப்படின்னு போடணும். சொல்லுங்கள் ஆன்சர் கிடச்சிருங்க. பாருங்க, 1 0 1 0. ஸோ 2 0 2 0 கட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ 1/11 11/11 2/11 22 மீதி 4 46 4/11 46 மீதி 2 2/11 22 கேன்சல் ஆகிடுச்சா? அடுத்தது மறுபடியும் 11 இல்லை, 1/11 11 2/11 22
மீதி ரெண்டு ரெண்டு பதினொன்று 22 மறுபடியும் ஒவ்வொரு பதினொன்று பதினொன்று ரெண்டு பதினொன்று 22 ஸோ ரெண்டு மட்டும் இருக்குது. ரெண்டை போட்டேன், ஒரு 0 ரெண்டு 0 மூணு 0 4 0 1 2 3 4 அவ்வளோதாங்க. ஸோ 3 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கிராமத்துடைய மக்கள் தொகை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 20,000 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. இதை ஆன்சர் வச்சே கூட நான் சொல்லிட்டு போடுவேங்க, பெருகே தேவையில்ல. இப்போ பாருங்கள் அடுத்த கொஸ்டின்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள். இதே கேள்வி தான், ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளில் அந்த அசல் இந்த தொகையாக மாறும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ இது மாதிரி ஆப்ஷன் இருந்தால் நம்ம ஈஸியாக தெளிவாக போட்டுடலாம். அதனால புக் பேக்கில் இருக்கிற கேள்வி, இதே கேள்வி தான், புக் பேக்கில் எப்படி போட போகிறோன்றத பாருங்கள். கொஞ்சம் நல்லா கவனிங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 10. 10 நான் என்ன பண்ணுறேன், 3 வாட்டி பெறுகிறேன். 3 வாட்டி பெறுகிறேன்னா வரும், 1000 வருது. யூனிட் டிஜிட்ஸ் பார்க்குறேன், அதே 1 தான் யூனிட் டிஜிட்ஸாக வருது. 1 தான் யூனிட். இங்கே பாருங்கள், 10 3 வாட்டி பெறுகிறேன், 1000 வருது. யூனிட் டிஜிட்ஸ்னா வருது 1 வருது. அந்த 1 எடுத்து போயிட்டு ஓகேவா, அசலாக கூட பெருகணும்னா நமக்கு என்ன கிடச்சிரும், மொத்த தொகை யூனிட் டிஜிட்ஸ் வந்துடும். ஸோ 1 எத்தமே 2 கூட பெருகுனா இந்த 2 முடியுது, அப்போ 2 தான் ஆன்சர். இந்த 1 எத்தமே 8 கூட பெருகணும்னா 8 முடியுதா, அப்போ 1800 தான் ஆன்சராக இருக்கும். 1 எத்தமே 5 கூட பெருகணும்னா 5 முடியுதா, அப்போ 1500 தான் ஆன்சராக இருக்கும். 1 எத்தமே 5 கூட பெருகணும்னா இங்கே 5 முடியுதா, இல்லை. அப்போ 1 எத்தம் போயிட்டு 2 கூட பெருகிறனா தான் இங்கே 2 முடியுது, அப்போ 2000 தாங்க சரியான விடை ஓகேவா. ஸோ இது மாதிரி ஆன்சர் வச்சு நம்ம ஈஸியாக போடலாம். ஆன்சர் இல்லாமல் போகிறது எப்படின்னு சொல்கிறேன், சரி அதோட போட்டு காட்டுறேன் பாருங்கள். போன சம் போட்டேன் அதே தான். ஸோ 2662 3 வருஷத்துக்கு, அப்போ என்ன வரும், 110/100 110/100 இதை சுருக்கிட்டு ஆன்சர் கிடச்சிருங்க. ஸோ ஒரு 0 ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சு, தலைக்கே போகிறேன் நினைக்கிறேன், மாற்றி போட்டேன். இங்கே பாருங்கள், போன சம் போட்டிருக்க பாருங்கள் அதே தான், 2672 இன்ட்டு ஸோ 100/110 100/110 100/110 இதை சுருகிட்டீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் நமக்கு, 2000 ஆன்சர் கிடைக்குங்க. ஸோ ஆன்சர் வச்சு எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டேன், ஸோ போட்டோம் காட்டிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அடுத்த பாருங்கள், 10% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 4400 ஆனது 4851 எடுத்துக்கொள்ளும் நேரம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. இந்த கேள்வி ஆல்ரெடி 11ஆம் தேதி நடந்த எக்ஸாமில் இந்த கேள்வி கேட்டாங்க. அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா இந்த 10% நம்ம பாதியாக எடுத்துக்கணும்னு சொன்னு, அதனால் 6=5% அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேவா. இங்கே பாருங்கள், இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பாருங்கள், 4400 4800 அப்போ 451 தான் டிஃப்ரென்ஸு. அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 451. இது எத்தனை 6 கணக்கு போட்டாலே உங்கள் ஆன்சர் வந்துடுங்க. இப்போ பாருங்கள், 4400 எடுத்துக்கிட்டேன். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%, ஃபஸ்ட்டு 6 கண்டுபிடிக்கிறேன் வட்டி. ஒரு 0 ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சு, 5×20 மீதி 2, 5×20 22, 220 ஒரு 220, 2 6 போகிறோம், 1 போட்டு பார்க்குறேன், 6 போட்டால் 220 தான் வருது. ஆனால் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 451 வரணும். அதனால் 2 ஆட் போடுறோம், 2 போட்டோம்னா 0 4 4 440 வருது. மறுபடியும் இந்த 220 ஒரு வட்டி கண்டுபிடிச்சா அதுக்கு ஒரு வட்டி கிடைக்கும். ஸோ அரே மாதம் இந்த 1 நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா 2 6 போட்டால் தான் 440 ரேஞ்சில் வருது, இந்த நெருக்கத்தில் வருது அதானே ஓகேவா. அப்போது 12 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, வர 11ஆம் தேதி எக்ஸாம் நடந்ததில் 12 கொடுத்துருந்தாங்க, அல்லது 1 அப்படின்னு கொடுப்பாங்க. அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க ஓகேவா. இது வேணும்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக போடணும்னா 220 போட்டு மறுபடியும் 1 தான் கண்டுபிடிக்கணும். 1 போடுறேன், 2 10 சைபர் மீதி 1, 2 10 10 11, 1 மறுபடியும் கட் பண்ணுறேன், கட் பண்ணால் ஒரு 11 ஆட் பண்ணிக்கணும். ஸோ 1 5 4 451 வந்துச்சிங்களா, வந்துருச்சு. அப்போ எத்தனை தான், 2 தவணை முறையில் 2 முறை போட்டால் தான் இந்த அமௌண்ட்டு கிடைக்குது ஓகேங்களா. ரைட், இப்போ அடுத்தது வாங்க லாஸ்ட் கேள்வி. ஒரு அசலின் மீதான வட்டி 2 ஒரு முறை கணக்கிடப்பட்டால் ஓராண்டிற்கு எத்தனை மாற்று காலங்கள் கிடைக்கும்? ஸோ 1 அப்படின்னு கேட்டால் மொத்தம் 12 அப்படின்றது நமக்கு தெரியும் ஓகேவா. அப்போ வட்டி 2 ஒரு முறை வட்டி கணக்கு பண்ணுறாங்கன்னா அப்போ டோட்டலாக நம்ம காலம் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா அது 2 வகுத்துக்கணும் இல்லையா. 2 வகுத்துனா 6 அதானே, 6 நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ 6 தாங்க ஆன்சர், வேறு ஒன்றும் இல்லைங்க ஓகேவா. வாழ்த்துக்கள், தேங்க்யூ.